திரு விக்னேஷ்சிவன் அவர்களின் பெற்றோர்கள் இருவருமே காவல்துறை அதிகாரிகளாக இருந்தவர்கள் என்பதே பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. விக்னேஷ்சிவனின் தாயார் திருமதி மீனா குமாரி அவர்கள் சென்னை வடபழனியில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். விக்னேஷ்சிவனுக்கு ஒரு இளைய சகோதரி ஒருவரும் உள்ளார். தமிழ் சினிமாவின் அன்பான இயக்குனர் என்று பலராலும் பாராட்டப்படும் திரு விக்னேஷ்சிவன் 1985 செப்டம்பர் 18 நாள் சென்னையில் பிறந்தார். பள்ளி படிப்பை சென்னை மயிலாப்பூரில் உள்ள சயின்ஸ் சாந்தோம் பள்ளியில் படித்து முடித்த இவர் அதன் பிறகு தனது கல்லூரி படிப்பை இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் படித்து முடித்தார். திரு விக்னேஷ்சிவன் படித்த கல்லூரியில் இவருக்கு சீனியராக இருந்து அதே கல்லூரியில் படித்தவர்தான் நடிகர் சிம்பு என்கிற திரு சிலம்பரசன் என்பது சுவாரஸ்யமான ஒரு உண்மை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனியாக அமர்ந்து பியானோ வாசிக்கும் பழக்கம் கொண்டவர். தனது சிறு வயது முதலே சினிமாவில் கால் பதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட விக்னேஷ்சிவன் சில குறும்படங்களை எடுத்து வெளியிட ஆசைப்பட்டார். ஆனால் அந்த குறும்படங்களை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து அவற்றையெல்லாம் கடைசி வரை வெளியிடாமலே இருந்துவிட்டார். 2007 வெளிவந்த சிவி என்ற பேய் படத்தில் மிகச்சிறிய கதாபாத்திரம் ஒன்றில் நடித்து தனது திரையுலக பயணத்தை துவங்கினார். அதன் பிறகு 2012 சிம்பு வரலட்சுமியை வைத்து போடா போடி என்ற படத்தை தானே எழுதி இயக்கியதோடு அந்த படத்தில் விக்னேஷ்சிவனாகவே சிறப்பு தோற்றத்திலும் நடித்திருந்தார். தான் இயக்கிய போடா போடி படத்திற்காக முதல் முறையாக ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்ற பாடலை எழுதியதன் மூலம் திரு விக்னேஷ்சிவன் பாடல் ஆசிரியராகவும் மாறினார். திரு விக்னேஷ்சிவனின் போடா போடி படம் பெரிதாக வெற்றி பெறாததால் இவருக்கு வாய்ப்புகள் குறைய தொடங்கியது. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத நடிகர் தனுஷ் 400 ரவுடிதான் என்ற படத்திற்கு வாய்ப்பு கொடுத்ததாக மனம் உருகி இவர் கூறியிருக்கிறார். 400 ரவுடிதான் படம் மாபெரும் வெற்றி பெற்றது. தனுஷ் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டதன் மூலம் திரு விக்னேஷ்சிவன் வளர்ந்து வரும் இயக்குநர்கள் பட்டியலிலும் இடம் பிடித்திருந்தார். 2015 400 ரவுடிதான் என்ற படத்தின் படப்பிடிப்பின் போது திரு விக்னேஷ்சிவனுக்கும் லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாராவுக்கும் இடையே நட்பு ஏற்பட்டு அதன் பிறகு அது காதலாக மாறியது. நயன்தாராவை காதலிக்க விக்னேஷ்சிவன் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நயன்தாரா மிகவும் தைரியமானவர், துணிச்சல் மிக்கவர். அவரை இரும்பு பெண்மணி என்றே சொல்லலாம். எந்த பின்புலமும் இன்றி சினிமாவில் புகுந்து புகழின் உச்சிக்கே சென்றவர். அதே சமயம் என் அம்மாவை போன்ற நல்ல குணம் படைத்தவர். அதனால் தான் நயன்தாராவை காதலிக்க ஆரம்பித்தேன் என்றார். அதே சமயம் நயன்தாரா தன் காதல் பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? பொதுவாக தமிழ் சினிமாவில் ஆண்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், ஆனால் இவருடைய படங்களில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். தன் அம்மாவின் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவர். அதே சமயம் எனது ஆசைகளுக்கும் வேலைக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காமல் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இது பெரும்பான்மையான ஆண்களால் முடியாது. அதுவே தன் காதலுக்கு வித்திட்டது என்றார். 400 ரவுடிதான் படத்தின் வெற்றியின் நினைவாக நயன்தாராவும் விக்னேஷ்சிவனும் இணைந்து ரவுடி பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை துவங்கினர். ரவுடி பிக்சர்ஸ் சார்பில் நயன்தாரா விக்னேஷ்சிவன் இணைந்து தயாரித்த கூழாங்கல் என்ற திரைப்படம் பல்வேறு திரைப்பட விழாக்களுக்கு அனுப்பப்பட்டு பலரது பாராட்டையும் பெற்றதோடு ஆஸ்கார் விருது பட்டியலிலும் இடம் பிடித்திருந்தது. கூழாங்கல் திரைப்படம் ஆஸ்கார் இறுதி பட்டியலிலும் இடம்பெறும் என்று நம்பிக்கையுடன் இருந்த போதிலும் கடைசியில் அது இடம்பெற முடியாமல் போனது வருத்தமான ஒரு உண்மை. படம் இயக்குவது மட்டுமில்லாமல் பாடலாசிரியராகவும் கலக்கிய விக்னேஷ்சிவன் அதாறு அதாறு செஞ்சிட்டாலே போன்ற பாடல்களை எழுதி மிகவும் பிரபலம் அடைந்தார். வலிமை படத்திற்கு நாங்க வேற மாறி எனும் பாடலை மட்டும் எழுதி கொடுக்குமாறு அந்த படத்தின் இயக்குனர் விக்னேஷ்சிவனிடம் கேட்க, அதற்கு விக்னேஷ்சிவனோ அந்த பாடலை ஒரே நாளில் எழுதி அசத்தியிருக்கிறார். ஆச்சரியம் அடைந்த அந்த இயக்குனர் அந்த படத்தின் மற்றொரு பாடலான அம்மா பாடலையும் விக்னேஷ்சிவனையே எழுத சொல்லியிருக்கிறார். அதனை ஏற்றுக்கொண்ட விக்னேஷ்சிவன் இரண்டு பாடல்களையும் அழகாக எழுதி கொடுத்ததோடு அந்த பாடல்களுக்கு சம்பளமே வேண்டாம் என கூறி அனைவரையும் நெகிழச் செய்துவிட்டார். விக்னேஷ்சிவனும் நயன்தாராவும் 6 காதலித்து வரும் நிலையில் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என நினைத்து தங்களது ஜாதகத்தை பார்க்க குருக்கள் ஒருவரிடம் சென்றதாகவும், ஜாதகத்தை பார்த்த குருக்கள் இருவரும் இப்போதே திருமணம் செய்தால் திருமண வாழ்க்கை சரியாக இருக்காது, இன்னும் சில ஆண்டுகள் கழித்து திருமணம் செய்து கொள்ளுங்கள், அதுவரை சில கோயில்களுக்கு சென்று பரிகாரம் செய்து வாருங்கள் என்று சொன்னதாகவும், அதன்படியே இருவரும் கோயில்கள் பலவற்றிற்கும் சென்று வருவதாகவும் கூறப்படுகிறது.
நயன்தாரா காதல் பிரிவில் இருந்தபோது இந்த குறுக்கள் தான் உனக்கு வாழ்க்கை முடியவில்லை, இனிமேல்தான் வாழ்க்கையே இருக்கிறது என்று நயன்தாராவுக்கு நம்பிக்கை ஊட்டியதாகவும், அவர் சொன்னபடியே நடந்ததால் நயன்தாராவிற்கு அந்த குறுக்கள் மேல் நல்ல நம்பிக்கை உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சிலம்பரசன், தனுஷ், அனிருத் ஆகியோருடன் இணைந்து அதிகமாக பணியாற்றியது மட்டுமல்லாமல் அவர்களுடன் நல்ல நண்பராகவும் இருந்து வருகிறார். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், எழுத்தாளர், பாடலாசிரியர் என தமிழ் சினிமாவில் பன்முகத்தன்மை கொண்டவராக இருக்கும் திரு விக்னேஷ் சிவன் 4 படங்கள் மட்டுமே இயக்கியிருந்தாலும் தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குநர்களில் இவரும் ஒருவர் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஏஆர் ரஹ்மான் இசையில் அச்சம் என்பது மடமையடா படத்தின் சோக்காளி என்ற பாடலும், அதாறு அதாறு செஞ்சிட்டாலே போன்ற பாடல்களும், அனிருத் இசையில் வணக்கம் சென்னை, நானும் ரவுடிதான், ரெம்மு, தானா சேர்ந்த கூட்டம், கோலமாவு கோகிலா போன்ற படங்களில் இடம்பெற்ற பாடல்களும் இவர் எழுதியதுதான் என்பதே ஆச்சரியமான ஒரு உண்மைதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.